ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி கண்மணி. இந்த வீடியோவில் பேபி ஃபார்ம் ஆகிறதுல பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லேடிஸ் வந்து பீரியட் ஆகிற டேட்டை பொறுத்து அவங்களோட ஓவலேஷன் டேட் வந்து வேறுபடும். நார்மல் ரெகுலராக வந்து பீரியட் ஆகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு டேட் இருக்கும். 28 நாள் ஒருக்கா பீரியட் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க பீரியட் ஆனது வந்து 14வது நாள் வந்து அவங்களோட ஓவலேஷன் டேட்டாக இருக்கும். 30 நாள் ஒருக்கா பீரியட் ஆகிறவங்களுக்கு 16வது நாள் வந்து அவங்க ஓவலேஷன் டேட்டாக இருக்கும். அதே மாதிரி 34வது நாள் பீரியட் ஆகிறவங்களுக்கு 20வது நாள் வந்து அவங்களோட ஓவலேஷன் டேட்டாக இருக்கும். ஸோ இந்த மூணு வந்து வேறுபடும். அவங்க நீங்கள் வந்து எப்படி எந்த நாள் பீரியட் எத்தனை நாள் ஒருக்கா பீரியட் ஆகுறீங்கிறத பார்த்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது ஆணோட அந்த விந்தோனை வந்து பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட்டாக அவங்க எடுத்துக்கிட்ட ரெண்டு மூணு மாதத்தில் அவங்க என்ன ஃபுட்டை எடுத்துக்கிட்டாங்களோ அதை பொறுத்து தான் வந்து ஹெல்த்தியான விந்தணுவாக வந்து நம்மளுக்கு வந்து உருவாகும். அது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீந்தி போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பிக்சரில் தெரியும், அந்த பெண்ணுறுப்பு வழியாக விந்தோன்னு போன உடனே டைரெக்டாக வந்து யூட்ரஸ் கர்ப்பப்பைக்கு வந்து போய் சேராது. ஃபஸ்ட்டு அது எங்கே போகும்னு பார்த்துட்டிங்கன்னா சினைப்பையில் தான் போய் இருக்கும். சினைப்பையில் இருந்து கர்ப்பப்பைக்கு போகிறதுக்கு 2 நாள் தேவைப்படும். அந்த ஃபெல்லோபின் டியூப் இருக்குது பார்த்திங்களா, அந்த டியூப் வழியாக தான் போகும். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அது கர்ப்பப்பைக்கு போய் சேர்கிறதுக்கு 2 நாள் கண்டிப்பாக எடுத்துக்கும். இந்த 2 நாளில் அது போய் சேர்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஃபெல்லோபின் டியூப்லேயே வந்து பேபி வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன நினைப்போம், நம்ம வந்து நாள் தள்ளி போயிருக்கு ஸோ நம்ம கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். கண்டிப்பாக கிடையாது. கர்ப்பப்பைக்கில் போய் விந்தோன்னு ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் அது பேபி ஆகும். ஃபெல்லோபின் டியூப்பில் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். ஸோ நீங்கள் சீக்கிரமாகவே வந்து இப்போ 35 நாள் அப்படி ஆகிடுச்சுனாலே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டாக வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அப்படி ஃபெல்லோபின் டியூப்லேயே வந்து பேபி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி ஒரு 8-10 நாள் அந்த மாதிரி தாண்டி வந்து நீங்கள் கம்பல்சரி பீரியட் ஆயிடுவீங்க. அப்படி ஆகும்போது ரொம்ப பெயினாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் சீக்கிரமாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ண சொல்கிறது. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம வந்து பீரியட் ஆயிடுவோம்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து 1 வீக்கில் பீரியட் ஆகலாம். ஒவ்வொருத்தருக்கு அந்த ஃபெல்லோபின் டியூப்லேயே வந்து கரு வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கும் அந்த பிரச்சனை நடந்துருந்துச்சு. எனக்கு வந்து டேட் தள்ளி போனதே தெரியல. அதுக்கப்புறமா பீரியட் ஆனக்கப்புறம் நான் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து 8 நாள் தள்ளி போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பெயினாகி ரொம்ப டயர்டாகி நான் ஹாஸ்பிட்டல் போனப்போ தான் சொன்னாங்க ஃபெல்லோபின் டியூப்லேயே வந்து கரு தங்கிருச்சு, அதனால தான் வந்து இந்த பிரச்சனை. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போகணும், நம்ம போகாமல் இல்லை 2-3 மாதம் ஆகட்டும் அப்புறம் போய்க்கலாம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஃபெல்லோபின்லேயே கரு வளர்ச்சி ஆகிடுச்சு அப்படின்னா பீரியட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம போய் ஹாஸ்பிட்டல் பார்த்து ஸ்கேன் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அபார்ஷன் பண்ணணும் தான் சொல்லுவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போகிறக்கு மட்டும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. 35 நாளாக கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உடனே வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறது தான் ரொம்ப நல்லது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தயவு செஞ்சு அதை மட்டும் யாருமே அவாய்ட் பண்ணாதீங்க. அடுத்து ஒரு 2 விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பார்த்துட்டிங்கன்னா ஓவலேஷன் டேட் வந்து நம்மளுக்கு வரும். அதுக்கு முன்னாடி என்ன ஆகுனா லேடிஸ்க்கு வந்து சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ் ஃபீல் வந்து ஓவராக இருக்கும். அந்த ஓவலேஷன் டேட் அன்றைக்கி ஓவராக இருக்கும். அதனால் பாடி வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும். இதை வச்சே வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த கருமுட்டை வந்து வெடிக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அர்த்தம். அதுதான் ஓவலேஷன் அப்படிங்கிறது. அந்த கருமுட்டை வெடிக்கும் போது கரெக்டாக விந்தணு போகும்போது தான் அந்த கருமுட்டைக்குள்ளே விந்தணு போய் பேபி வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுதான் வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்து இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டு, ப்ரெக்னென்சி நம்ம டெஸ்ட் பண்ணுற அந்த கிட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்ளத்தோடு தான் மோஸ்ட்லி வருது. ஏன்னா எனக்கும் அது நடந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டபுள் கூட ஆச்சு. ஆனால் ஹாஸ்பிட்டல் போய் நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போது இல்லை பேபி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு டேட் தள்ளி போயிருந்தோம், இல்லை சிங்கிள் கோடு தான் வந்திருக்கு அப்படின்னாலும் நீங்கள் வேறு பிராண்டில் இன்னொன்று வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுல எந்த தப்பும் கிடையாது. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அதை விட ரொம்ப முக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.